இரட்டையிலே சின்னத்திலே வாக்கு கேட்க பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் முன்னாள் மேயர் வழக்கறிஞர் சேமா வேலுசாமி அவர்களும் மற்றும் புதியகழக செயலாளர் தொகுதிக்குட்பட்ட நம்முடைய வேட்பாளர் வெற்றிக்காக அனுப்பப்படுகின்ற தேர்தல் பொறுப்பாளர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பால்வாடத்தில் புதிய கழகம் எஸ்டிபி போன்ற இன்றைக்கு இந்த தூர் சட்டமன்ற தொகுதி நம்முடைய கேட்டு சரண் தூக்கி வணங்கிக்கிறேன். எளிதிலே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக கோவை நாடாளுமன்றம் அமைந்திருக்கிறது. பொதுமக்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசி அதற்குண்டான கவனங்களை பெறுவதற்காகவும் அதே இரண்டாவது முறை சட்டமன்ற பொறுப்பேற்று மக்களோடு மக்களாக எளிமையாக பழகி சூலூர் தொகுதியிலே தனக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய மண்ணின் மைந்தர் அன்புக்குரிய இந்த ஒன்றிய கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கந்தசாமியுடைய தலைமையில் இந்த வரியிருந்து இருக்கின்ற அன்புக்குரிய மாவட்ட செயலாளர் ஜெகன் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க மேற்கு ஒன்றியத்துடைய செயலாளர் அன்புக்குரிய அப்புசாமி அவர்களே, சூலூர் ஒன்றியத்துடைய செயலாளர் அன்புக்குரிய கந்தவேல் அவர்களே, மாநகர மாவட்டத்துடைய இலக்கினுடைய மாவட்ட செயலாளர் சிறந்த பேச்சாளர் அன்புக்குரிய தலை சிறந்த பேச்சாளர் வழக்கறிஞர் புரட்சி தம்பி அவர்களே, அன்புக்குரிய சூலூர் ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அன்புக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் குமாரவேல் அவர்களே, ஸ்ரீ சுப்பிரமணியர் அவர்களே, ராமசாமி அவர்களே, வருகின்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெற்றிக்காக அல்லும் பகலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கழக ஊராட்சியினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற கழக மற்றும் சார்பை சேர்ந்த நிர்வாகிகளே, ஊராட்சி மன்ற தலைவர் ஏவன் கருப்புசாமி, சண்முகம் குட்டியப்பன், மாவட்டங்கள் குட்டியப்பன், ஆறுமுகம் ஏ பி அங்கணன், பல்லவளையம் சண்முகம், துரைசாமி, கோயில்சாமி,
ஜோதிராஜ். அன்புக்குரிய வழக்கறிஞர் பிரபராமன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழமை கட்சியோடு வெற்றிக்காக சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு பொறுப்புகள் அம்மா அவர்கள் அவருடைய வழியில் சாதாரண இதுபோன்ற கிராமத்திலே கிளைச்சலராக இருந்து ஒன்றியச்சலராகி மாவட்ட செயலராகி முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்று எதிர்கட்சியுடைய தலைவராக வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சராக ஒரு எளியவராக நம்மளூராகக்கூடிய மாண்புமிகு எடப்பாடியாருடைய ஆசையோடும் அன்புக்குரிய தலைமை இந்த மண் 5 நாடாளுமன்றத்தில் பொறுப்பேற்று சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தலைமை செயலர் SP வேலுமணியினுடைய ஆதரவோடும் வெற்றி வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் சகோதரனாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்கள் இன்று நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று தோழமை கட்சியை சேர்ந்த தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய திருமதி அவர்களுடைய ஆதரவோடும் மற்றும் தோழமை கட்சியினுடைய ஆதரவோடும் இன்று வெற்றி வேட்பாளராக இருக்கிறார்கள். அருமைக்குரிய பெரியவர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆரம்ப காலத்திலிருந்து 72 இந்த இயக்கம் தோன்றியதிலிருந்து அடித்திருத்திருக்கின்ற உழைக்கின்ற நெசவாளர்கள் வாழ்க்கை கொண்டிருக்கின்ற வருங்கால சந்தைகள் பெண்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அரசு கட்சி ஆட்சி புரட்சி தலை அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலை எம்ஜியாருடைய ஆட்சி வெற்றி வேட்பாளராக நாடாளுமன்றத்திலே இன்று நமது ராமச்சந்திரன் அவர்களை எழுதிக்கிறார்கள். ராமச்சந்திரன் மத்த வேட்பாளருக்கும் ராமச்சந்திரனுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ராமச்சந்திரனுடைய தந்தையார் சிங்கை கோவிந்தராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட கழக செயலராக இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் திருமணம் செய்யப்பட்டு புரட்சி தலைவர் அம்மாவால் பெயர் சூட்டப்படுவதுதான் ராமச்சந்திரன் என்பதை நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அண்ணாமலை போன்றோ வருவார்கள் 15-19 மேல் அவரை தேடக்கூடிய ஆள் அல்ல. நமது வீட்டு பிள்ளை, நம்மள் சகோதரர், நம்ம ஒரு இயக்கத்துடைய குடும்பத்தில் வளர்ந்த ஒரு வேட்பாளர் தான் ராமச்சந்திரன் என்பதை நேரத்தில் சொல்ல கடப்பட்டிருக்கின்றேன். அத்தகைய ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நெசமான பெருங்குடி மக்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் மின்சார கட்டணத்தை குறைத்து நெசவுக்கு நேசக்கரம் கொடுத்து இலவச வேசி சேலைகள் அளிப்பதற்கு திட்டம் கொண்டவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்ல கடப்பிடிக்கின்றேன். ஆனால் 3 காலமாக ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்று மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொடுக்குது. அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம், தாலிக்கு தங்கம், குழந்தைகள் படிப்பதற்கு லேப்டாப் போன்ற திட்டங்களை எல்லாம் முடக்கிவிட்டு இன்று மின்சார கட்டணம் மலைவோல் ஏற அளவுக்கு மின்சார கட்டணம், விலைவாசி ஏற்றம், பால் விலை உயர்வு, அது மட்டுமல்ல எந்த தொழிலும் நடக்க முடியாத ஒரு மோசமான துர்ப்பாக்கியமான ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தில்லுமுள்ள ஆட்சிக்கு முடிவெட்டக்கூடிய சின்னம் இரட்டை சின்னம். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை கரூரில் நின்றார். கரூர்காரர் அங்கு நிற்காமல் இங்கு வருவதனுடைய நோக்கம் இங்கு இருக்கின்றவர்களை ஏதோ வசதி படைத்தவர்களை வைத்துக் கொண்டு வசூலும் செய்துவிட்டு ஏதாவது அவளை வைத்து நாம் வாக்கு வாங்கலாம் என்று பகர நாடமாடிக்கிறார்கள். அவர்கள் இதுவரைக்கும் 3 காலமாக இந்த மாநிலத்தினுடைய தலைவராக அண்ணாமலை இருந்து ஒரு நெசவாளர் பிரச்சனைக்கோ அல்லது தொழிலுக்கோ விவசாயத்துக்கோ எந்த சலுகையும் பெறவில்லை. ஒரு சலுகையும் கூட செய்யாமல் 3 காலம் மத்தியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணாமலை எதுவும் செய்யாமல் நான் வரும்போது செய்வேன் வருவேன் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு வருகின்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான மேலாள வாக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நான் மெத்த பணிவோடு சொல்கின்றேன். சில பேர் நீங்கள் மத்தியில் முதல்வர் யார் என்று கேட்கிறார்கள், நீங்கள் நெருக்கீங்களா கேட்டால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அன்றைய புரட்சி தலை அம்மா புரட்சி தலை எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் தான் வாஜ்பாய் பிரதமரை அமைத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நேரத்தில் நினைவுபடுத்த கடப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, 37 MP இருக்கும் பொழுது 37 MPக்களும் புரட்சி மாண்புமிகு எடப்பாடியாருடைய தலைமையிலே இங்கு ஆட்சி அடிக்க பொழுது காவிரி ஆணையத்துக்காக 22 நாட்கள் இந்த கூட்டணியாக இருந்தாலும் கூட பாராளுமன்றத்தை சம்பித்து வைத்து காவிரி ஆணையத்தை பெற்று தந்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை சொல்ல கடப்பட்டிருக்கின்றேன். அதே போன்றுதான் இந்திய நாட்டுடைய பிரதமரை நிரூபிப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசான மாண்புமிகு எடப்பாடியார் தான். நமது ராமச்சந்திரன் அங்கே நாடாளுமன்றத்திலே கோவை நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து பாரதியை நிரூபிப்பதிலே அவரும் ஒருவராக இருப்பார் என்பதை
அந்த இருக்கிற நிலை இருக்கின்ற நிலையில் உங்களுடைய மேலான வாக்குகளை இரட்டை இலட்சணத்துக்கு வாக்களித்து ஏழை மக்கள் அடித்தள மக்கள் பெண்களுக்கு பெருமை செய்யக்கூடிய ஆட்சி நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, மாண்புமிகு எடப்பாடியார் நம்மளுக்குரிய அவருடைய ஆசி பெற்ற சின்னம், வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சுரண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த வெற்றிக்காக சுரண்டு இந்த தொகுதியிலே பணியாற்றி அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே சூலூர் தொகுதி அதிகமாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பணியாற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறீர்கள். அவரோடு இணைந்து ஒன்றிய கழக செயலாளர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லோரும் பாடுபட்டு இன்னும் 10 நாட்கள் இருக்கின்றது சுழன்று பணியாற்றி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எஃகு கோட்டை என்பதை சூலூர் தொகுதி என்பதை நிரூபிக்கும் நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகின்றேன். காத்துக் கொண்டிருக்கின்ற விநாயகப் பெருமான் நல்லோடும் நமக்கெல்லாம் எந்தெந்த வாழ்வு கொடுத்திருக்கின்ற சவுடேஸ்வரன் அவர்களோடும் பட்டர் அவன் அருளோடும் என்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். 1972 இந்த இயக்கம் ஆரம்பத்தின் முதல் நம்முடைய வீட்டு விளையும் பூத்திலே அதிகமாக வாக்கு 50 ஆண்டு காலம் உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த இந்த நேரத்தை உருவாக்கி இருக்கின்ற நெசவாளர் பெருங்குடி மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், வலுவில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தேர்தல் பணிக்குழு சார்பாகவும் என் சார்பாகவும் காலையிலே 6 மணியிலிருந்து காத்து நம்முடைய ராமச்சந்திரன் அவர்களுக்கு இரட்டையிலே சின்னத்திலே பெருமாரியான வாக்கு விதிகளை வெற்றி பெறச்சோ என்று சூழல் ஏற்று அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நேரத்தை உருவாக்கி நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் பாக செய்து பேசுவார்கள். காலை 6 மணி முதல் இங்கு நின்று எங்களுக்காக சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நல்லாசியோடும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்த அனைவரின் நல்லாசியோடும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் நல்லாசியோடும் இந்த முகுமண்டல தளபதி மரியாதைக்கு எஸ்பி வேலுமணி அண்ணன் நல்லாசியோடும் இந்த மண்ணின் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அண்ணன் அவர்களின் நல்லாசியோடும் கொள்கை வரப்பு துணை செயலாளர் சேமா வேலுசாமி அண்ணன் அவர்கள் நல்லாதரவோடும் மற்றும் அண்ணன் அவர்கள் ரெண்டு பேரும் சொன்ன பேர் அனைவரின் பெயரும் நானும் உச்சரித்தாக நினைச்சுக்கணும்னு சொல்லி சுருக்கமா 1 நிமிஷம் பேசினாங்க. நிறைய பாயிண்ட் இருக்கு. அருள்மிகு விநாயகரின் அருளோடும் மாகாளி அம்மனின் அருளோடும் சௌடேஸ்வர அம்மனின் அருளோடும் இங்க இருக்கும் உங்க முகத்திலாம் பாக்குற சந்தோஷம் சிரிப்பு உற்சாகம் உங்க அனைவரின் ஆதரவோடும் இன்னைக்கு சிறப்பாக 70 பாயிண்ட் சுல்தான்பேட்டை ஒன்றியத்துல பேச போறோம். எல்லாம் நல்ல விதமா போய் எல்லா பக்கம் மக்களுக்கு நல்ல நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கள் போய் சேர்ந்து நல்ல வாக்குகளா மாறி இரட்டை இலட்சணத்துல பெருவாரியான வாழ்வெற்றியை நம்ம பெற வேண்டும் என்றும் நீங்க அனைவரும் வேண்டி ஆசீர்வாதம் அளித்து அனுப்புங்கள் என்று கூறி நன்றியோடு வெளிப்படுகிறேன். நன்றி.